வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்கா செல்ல H-1B விசா பெற விரும்புவோர் நாளை முதல் வருகின்ற மார்ச் 17 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அமெரிக்க குடியுரிமை துறை அறிவித்துள்ளது. துருக்கி நிலநடுக்கத்தால் 34.2 பில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 2,81,000 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் நடைபெறும் புகைப்பட கண்காட்சியை நடிகர் கமலஹாசன் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். வருகின்ற 2047 வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கை இந்தியா அடைய தொழில்நுட்ப பண்பாடு உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை தீநகர் பேருந்து நிலையம், மாம்பழம் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கும் ஸ்கைவாக் மேம்பாலம் வருகின்ற ஏப்ரல் மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கடைசி நாள் பிப்ரவரி 28 இன்று என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் இன்று மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடக்கிறது. மதுரையில் மெட்ரோ ரயில் முதல்கட்டமாக திருமங்கலத்தில் இருந்து ஒத்தக்கடை வரை 31 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்க மெட்ரோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது. கடல்சார் கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளுக்காக சென்னை IIT இந்தியா கடல்சார் பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழக பட்ஜெட் மார்ச் 20 சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று பல்வேறு மருத்துவமனை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நேற்று நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தமாக 74.69% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அலுவலர் சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூரில் ஒலிம்பியா நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இறால் உற்பத்தியில் உலக நாடுகளிலேயே முதலிடத்தில் இருப்பது இந்தியா என்று ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் மார்ச் 9 நடைபெற உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று வழங்கியுள்ளது. ட்விட்டரில் ஆயிரக்கணக்கில் ஊழியர்களை இதுவரை பணி நீக்கம் செய்துள்ள நிலையில் மீண்டும் 200 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் மார்ச் 1 நாளை தொடங்குகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 75 பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் மார்ச் 1 மொத்தம் 6 பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிய தொழிற்பள்ளிகள் துவங்குதல் மற்றும் அங்கீகாரம் புதுப்பித்தலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அவர்கள் மார்ச் 4 வரை CBI காவலில் வைத்து விசாரிக்க CBI சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. திருப்பதி கோவிலில் இனிமேல் ஓலைப்பெட்டி மூலம் லட்டு பிரசாதம் விநியோகம் செய்ய முடிவு செய்துள்ளதாக திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 41,656 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.